கொலை அரங்கம் அத்தியாயம் பதினொன்று கணேஷ் ஆம்புலன்ஸ் டிரைவரை கடிந்து கொண்டான் என்னையா இதை விட வேகமாக போக முடியாதா பின்னால் வசந்த் வீணா கொஞ்சம் தாங்கிக்க ஆஸ்பத்திரி வந்துடுச்சு இதோ என்று சொன்னதை வீணா கேட்டிருக்க முடியாமல் மயக்கத்தில் இருந்தாள் மார்பில் தாராளமாக பாய்ந்திருந்த இரத்தக் காயத்தை பார்க்க கணேஷுக்கு தயக்கமாக இருந்தது ஆஸ்பத்திரிக்கு போவதற்குள் செத்து போய் விடுவாளோ என்று பயமாக இருந்தது ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்வதை விட உத்தம் படுத்திருந்த தனியார் ஆஸ்பத்திரிக்கே முதலில் போனான் அங்கு எல்லா வசதிகளும் உள்ளன நிச்சயம் ஆபரேஷன் பண்ண வேண்டி இருக்கும் போலீஸ் எல்லாம் அப்புறம் சமாளிக்கலாம் முதலில் இந்த பெண்ணின் உயிர் முக்கியம் கணேஷுக்கு அந்த அதிர்ச்சி இன்னும் உடல் நடுக்கம் ஏற்படுத்தி கொண்டிருந்தது சித்தப்பா பிச்சு மாதிரி ஏதோ உளறி கொண்டிருக்க போர்வையை பிரித்த போது குட்டை புதிய ரத்தத்தின் ஒரு மாதிரியான வாசனை வேண்டாம் வேண்டாம் எமர்ஜென்சியில் இருந்த டாக்டர் சாரி மிஸ்டர் கணேஷ் இது போலீஸ் கேஸ் என்றார் டாக்டர் இவ புழைக்கணுமா வேண்டாமா இப்ப ராயப்பேட்டை போறதுக்குள்ள இவ உயிர் தாங்குவாளான்னு உத்தரவாதமா சொல்ல முடியுமா இல்லை ஷீ இஸ் சிங்கிங் போலீஸ் சிக்கலை எல்லாம் நான் அப்புறம் பாத்துக்கிறேன் நானும் ஒரு லாயர் தான் உங்க சர்ஜனுக்கு முதல்ல தகவல் சொல்லுங்க ஷீலா சீப்புக்கு முதல்ல பேஜ் பண்ணு அதி வேகமாக செயல்பட்டு பீனா லிஃப்ட்டில் ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து செல்லப்பட கணேஷ் லவுஞ்சில் உள்ள சோபாவில் சாய்ந்தான் டெரிபில் பாஸ் நான் இதை துள்ளி கூட எதிர்பார்க்கலை நான் கூட ஏமாந்துட்டேன் வசந்த் முதல்ல பாண்டியனுக்கு தகவல் சொல்லிடு பிற்பாடு போலீஸ் தொந்தரவு எதுவும் நாம பாட்டுக்கு வசந்த் நடுங்கும் பற்ற வைத்து கொண்டான் பிழைப்பாளா பிப்டி பிப்டி தான் மார்ல மத்தியில தான் காயத்தை பார்த்தேன் ஆழமான கத்தி குத்து இதயத்தை மிஸ் பண்ணி இருக்கும்னு தோணுது மூச்சு விட கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தா ஆ ஆன்னு அடிபட்ட பறவை போல காற்றுக்கு அல்லாடிக்கிட்டு இருந்தா சொல்லாதீங்க அதுவும் ஆஸ்பத்திரிக்கு வர்றப்ப நின்னு போச்சு உத்தமுக்கு விஷயம் சொல்லணும் சொல்லிரலாம் எனக்கு என்னவோ இது இவங்க ரெண்டு பேரையும் கொல்ல முயற்சின்னு படுது உத்தம் பேர்ல ரெண்டு முறை ஆயிருச்சு இப்ப இவ மேல பாஸ் அப்ப நாம பீனா வீட்ல படுத்திருந்தப்ப நம்மை தாக்க வந்த ஆளு பீனாவுக்காகத்தான் வந்திருக்கான் வீணா தான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றான்னு முட்டாள்தனமா முடிவு கட்டிட்டு அசந்து மறந்து இருந்துட்டம் இப்ப ரெண்டு பேருக்கும் பொது எதிரி இருக்கிறதா சொல்றீங்க இருந்தாகணும் அந்த டைப் கடிதம் வீணா தான் உத்தமை தாக்கினாப்புல காட்டினதெல்லாம் ஒரு பெரிய பிளான்னு தான் தெரியுது யாரு தெரியலையே நீ அமெரிக்காவுக்கு உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி தகவல் கேட்டியா இன்னைக்கு ராத்திரி போன் காலை எதிர்பார்க்கிறேன் அவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தனா இருக்கலாமா ஒன்னும் இப்ப சொல்ல முடியலை என்ன டாக்டர் எமர்ஜென்சியில் இருந்த டாக்டர் திரும்ப வந்து உடனே ஆபரேட் பண்றார் டிஷ்யூ எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு பயங்கர காயம் என்றார் பிழைப்பாளா பிழைச்சாலும் நாலு நாளைக்கு மயக்கம் தெரியாது பார்க்கலாமா இப்ப முடியாது வாங்க பாஸ் உத்தம்மை போய் பார்த்தரலாம் இந்த பக்கம் ரிசப்ஷன்ல இடது கையில எழுதிக்கிட்டு ஒரு பொண்ணு இருப்பாலே டியூட்டியில இல்லையா வசந்த் எனக்கு வாடு தெரியும் நீ வா லிப்டில் இருந்த ஒளி மறுபடி டாக்டர் கோவிந்தராஜை ஒன்பதாம் நம்பர் வார்டில் உத்தம் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான் கணேஷ் அருகில் சென்றபோது பாஸ் இப்பவே சொல்லி பயங்காட்ட வேண்டாம் என்றான் வசந்த் இல்லை வசந்த் சொல்லிடுறது பெட்டர் போலீசுக்கு பாதுகாப்பு கேட்க வேண்டி வரும் உத்தம் உத்தம் அவன் எழுந்திருக்கவில்லையே ஐயோ அவனும் போயிட்டானா உத்தம் உத்தம் யாருங்க அது விசிட்டிங் அவர்ஸ்ல விட்டுட்டு இப்ப வந்து தொந்தரவு பண்றது என்றாள் நர்ஸ் உத்தம் மெலிதாக கண் விழித்து கணேஷை அடையாளம் கண்டு புன்னகைத்து வாங்க கணேஷ் என்ன இந்த நேரத்துல கணேஷ் வாடை சுற்றுமுற்றும் பார்த்தான் எதிரே இருந்த கட்டில் காலியாக இருந்தது தனிப்பட்ட அறைதான் உத்தம் ஆர் யூ போலீஸ் ப்ரொடெக்ஷன் பகல் வேளையில ஒரு போலீஸ்காரர் வரார் ஏன் சாரி உத்தம் இந்த செய்தியை அதிர்ச்சி கொடுக்க வேண்டியிருக்கு மோசமா தாக்கப்பட்டு கிரிட்டிக்கலா இருக்கா இந்த ஆஸ்பத்திரியில தான் அட்மிட் ஆயிருக்கா ஆப்ரேஷன் நடந்துகிட்டிருக்கு உத்தம் என் கண்களில் பயம் கவிழ்ந்து கொண்டது ஓ மை காட் யாரு மறுபடி அவங்களா யாருன்னு தெரியல உத்தம் எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது என்ன ஆச்சு எங்க அடி வெடியா மறுபடி ஈழ விடுதலையா என்ன ஒரு தொந்தரவா போச்சு நிச்சயம் ஈழத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை உத்தம் உங்க ரெண்டு பேருக்கும் பொதுவா மற்றொரு எதிரி இருக்கான் எங்க இருக்கா அவளை பார்க்கணுமே எனக்கு ஐயோ என்ன செய்வேன் எழுந்திருக்க முயற்சிக்க ஆ என்று வழியால் துடித்து மறுபடி படுக்கையில் விழுந்தான் நர்ஸ் ஓடி வந்தாள் என்ன மிஸ்டர் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறது த பாருங்க நீங்கெல்லாம் போங்க சிஸ்டர் நீங்க இங்க இருப்பீங்க ஆமா நான் இங்க தான் இருக்கிறது விசிட்டர் போயிடுறது உத்தம் நான் இன்ஸ்பெக்டர் பாண்டியனுக்கு ராத்திரி போலீஸ் பாதுகாப்புக்கு சொல்றேன் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் என்னால எழுந்திருக்க முடியலையே உடனே போய் பீனாவை பார்க்கணும் போலிருக்கே ரெண்டு மூணு நாளைக்கு பார்க்க முடியாதுன்னு தோணுது உயிரோட தானே இருக்கா மறைக்காதீங்க ப்ளீஸ் தக்க சமயத்துல கொண்டு வந்ததால தப்பிக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க இருந்தாலும் சொல்ல முடியாது மயக்கமா இருக்கா வசந்த் நீ முதல்ல ஆபீஸ் போய் அந்த போன் கால் அமெரிக்காவில இருந்து வர்றதான்னு காத்திரு கணேஷ் யாராவது ஒருத்தர் கூட இருங்க ஐ ஸ்கேர்ட் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் வசந்த் புறப்பட்டு போய் ஒரு மணி நேரம் கழித்து போன் செய்தான் ஒரு தகவல் சொல்லு ராஜேந்திரன்னு அமெரிக்கால பெல் லேப்ல உறவுக்காரன் இருக்கான்னு சொன்னேன் இல்லையா ஆமா அவன் இந்தியா வந்திருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு இத்துடன் பதினோராம் அத்தியாயம் நிறைவுற்றது கொலை அரங்கம் அத்தியாயம் பனிரெண்டு வசந்த் டெலிபோனில் சொன்ன அந்த செய்தியில் முழு முக்கியத்துவத்தை கணிக்க கணேஷுக்கு சற்று நேரம் இருக்கீங்களா இல்லை ஏதாவது மயக்கமா இல்லை வசந்த் சொல்லு பட்சி எதுக்காக சென்னை வந்திருக்காங்க கைவசம் தகவல் இல்லை அமெரிக்காவிலிருந்து கிடைச்ச தகவல் படி சென்னைக்கு வந்திருக்கிறது என்னவோ உத்தரவாதம் பேர் என்ன சொன்ன ராஜச்சந்திரன் இருக்கிற எல்லா ஹோட்டல்லயும் விசாரிச்சு பார்த்து ராஜச்சந்திரன்னு ஒரு ஆளு சமீபத்துல விசாரிச்சு பார்த்தாச்சு என்ன பாஸ் இது கூட எனக்கு தோணாதா கோரமண்டல்ல ஐயா ரூம் போட்டிருக்கார் ரூம் நம்பர் ஃபைவ் டூ ஃபைவ் விசாரித்ததுல வெளியே போயிருக்காரு தட் வாஸ் கிளவர் பாஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ராஜச்சந்திரன் தான் எல்லாம் செய்யறான்னு சொல்றீங்களா நிச்சயமா சொல்லலை ஆனா இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கிற போது சொத்துல பாத்தியதை உள்ள ஒரு ஆசாமி அமெரிக்காவில இருந்து தான்னு வந்து சரியான காரணம் இருக்கணும் இல்லையா பீனா ரெண்டு சொத்து யாருக்கு போகுது அதையாவது தெரிஞ்சுண்டியா இந்த ராஜாவுக்கு தான் பாஸ் அப்ப இந்த ஆளுக்கு மோட்டிவ் காரணம் இருக்கில்லை காலையில ரெண்டு பேரும் கோரமண்டலுக்கு போகலாம் அவரை விசாரிக்கலாம் அதுவரை சும்மாறு சரி பாஸ் பீனா எப்படி இருக்கா தே ஆர் ஆபரேட்டிங் ஆன் ஹர் மார்ல காயம் படாம தப்பிச்சிருக்கா இருந்தாலும் கத்தி குத்தால ரத்த சேதம் டிஷ்யூ டேமேஜ் எல்லாம் ஏகத்துக்கு சொல்லாதீங்க அனாவசியமா அவளை சந்தேகப்பட்டமே அது தப்புதான் பாஸ் தப்பில்லை நம்மை சந்தேகப்பட வச்சிருக்காங்க இருந்தாலும் ஒரு மாதிரி வலையில விழுந்தாப்ல ஆயிருச்சு அதான் எனக்கும் வருத்தம் ரொம்ப ஈஸியா விழுந்துட்டோம் இப்ப லேட்டஸ்ட் உத்தம் பீனா ரெண்டு பேரையும் கொலை பண்ண முயற்சி நடக்கிறது நடத்துறது தேர்ட் பார்ட்டி ஆமாம் அதான் இதே சமயத்துல அந்த அமெரிக்க தேர்ட் பார்ட்டி வந்திருக்கிறதும் நம்ம சந்தேகத்தை வலுப்படுத்தது இல்லையா கணேஷ் டெலிபோனை வைத்துவிட்டு வார்டுக்கு சென்றான் உத்தம் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முடியாமல் தவித்தான் கணேஷ் எங்க போயிட்டீங்க ஐ எம் ஒரீட் அபவுட் பீனா

நீங்க ரெண்டு பேரும் இல்லைனே ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க அதனால பயனடைய கூடியவங்க யாராவது இருக்காங்களா அமெரிக்காவில இருக்காங்க அவங்களுக்கு இந்த சொத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வெளிப்படையா சொல்லி இருக்காங்களே வெளிப்படையா சொல்றது ஒண்ணு மனசுல ஒண்ணு இருக்கலாம் இல்லையா புரியும்படியா சொல்லுங்க நான் இன்னும் தீர்மானமா எதுவும் முடிவுக்கு வரலை ஆனா நாளைக்கு காலையில ஒரு இடத்துக்கு போய் விசாரிச்ச தான் தெரியும் அதுவரைக்கும் நீங்க ஒரே ஒரு விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் ராத்திரி போலீஸ் பந்தோபஸ்தோ துணையோ இல்லாம தனியா படுக்கவே கூடாது வேணும்னா என்னை அனுமதிச்சா நான் படுக்கறேன் நீங்க இல்லைங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க நான் போலீஸ் பாதுகாப்பு கேட்டிருக்கேன் நிச்சயம் அனுப்புறதா சொல்லி இருக்காங்க அனுப்பலைனா எனக்கு தகவல் சொல்லுங்க நான் வரேன் இல்லை வசந்தை அனுப்புறேன் போலீஸ் பாதுகாப்பு இருக்கிறது நல்லது இந்த ஆஸ்பத்திரி பாதுகாப்பான இடம் போலீஸ்காரர் ஒருத்தரை வார்டுக்கு டியூட்டி போடுறதா பாண்டியன் சொல்லி இருக்காரு அதனால பயம் இல்லைங்க நான் வரட்டுமா காலையில வந்து பார்க்கறேன் போகிற போது உத்தம் தன் படுக்கை அருகிலிருந்த மலர் கொத்திலிருந்து ஒரு மலரை பிடுங்கி மிஸ்டர் கணேஷ் ரொம்ப தேங்க்ஸ் என்று அதை கொடுத்தான் எல்லாம் முடிஞ்சப்புறம் தேங்க்ஸ் சொல்லுங்க அப்புறம் பூவோட நிறுத்துறதா இல்லை நான் ஊத்தம் காலை சுமார் ஒன்பது மணிக்கு கணேஷும் வசந்தும் கோரமண்டல் ஹோட்டலுக்கு சென்று கட்டடத்தின் அடிமடியில் இருந்த கார் பார்க்கிங்கில் பியாட்டை நிறுத்திவிட்டு அங்கிருந்த லிப்டில் ஏறி லவுஞ்சுக்கு வந்து பிரமித்தார்கள் கூட்டமாக இருந்தது வெல்கம் டு தி டெலிகேட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஏதோ ஒரு மாநாடு போலும் சோபா சோபாவாக வெள்ளைக்காரர்கள் வீற்றிருந்தார்கள் அவர்கள் மனைவிமார் ஊர் சுற்றி பார்க்க வந்து குர்தாவும் பித்தளை நகையும் அணிந்து கொண்டு மகாபலிபுரத்தை வரைபடத்தில் தொட்டு தொட்டு பார்த்து கொண்டிருந்தார்கள் ஓட்டல் சிப்பந்திகள் சதா புன்னகைக்கும் மிஷின்களாக அவர்கள் கவலைகளுக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருக்க ஐநூற்றி இருபத்தி ஐந்தாம் நம்பரை நோக்கி வசந்தம் கணேஷும் லிஃப்ட்டில் செல்ல அதன் பட்டனை தட்டி சற்று நேரம் காத்திருந்தார்கள் மெசனைன் இடுக்கின் வழியாக ஏர் கண்டிஷன் இது மெட்ராஸ் இல்லை என்று ஏமாற்றிக் கொண்டிருந்தது என்ன பாஸ் பதிலேயே மறுபடி பொத்தானை அழுத்தினான் அது உள்ளுக்குள் உம் உம் என்பது கூட கேட்டது இந்த மாதிரி ஹோட்டல்கள்ல எல்லாம் இதான் ரோதனை ஆள் உள்ள இருக்கானா வெளியே போயிருக்கானான்னு தெரிஞ்சுக்கிறதே கஷ்டம் கைவண்டியில் சலவை துணிகளை ரூம் ரூமாக அழைத்து சென்று கொண்டிருந்தவனை கேட்டதில் அவன் வந்து கைப்பிடியை எதுக்கும் பெல் கேப்டனுக்கு போன் பண்ணி அல்லது ரிசப்ஷனுக்கு போன் பண்ணி பாருங்க எப்படி உங்களை உள்ள விட்டாங்க என்று அஸ்திவாரத்தையே சந்தேகித்தான் கணேஷும் வசந்தும் ரிசப்ஷனுக்கு சென்று ஐநூற்று இருபத்தி ஐந்துக்கு உரிய சாவி இல்லாததால் ஆசாமி அறையிலேயே இருப்பதாக தெரிந்தது டெலிபோன் மூலம் எழுப்பியபோது பதில் இல்லை தூங்குறாரு போலிருக்கு டு நாட் டிஸ்டர்ப்புனு போர்டு போடலையே என்றான் வசந்த் இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு வந்து பாருங்க சரி என்று புறப்பட்டு மறுபடி லிஃப்ட்டுக்கு செல்கையில் என்ன பாஸ் ஒன்பதே முக்கால் வரையுமா தூங்குவான் வசந்த் எனக்கு ஒரு சந்தேகம் பாஸ் எனக்கும் அதே சந்தேகம்தான் வாங்க அஞ்சாவது மாடிக்கு மறுபடி போகலாம் இந்த முறை ஐநூத்தி இருபத்தி ஐந்தின் கதவை பலமாக இடித்து இடித்து பார்த்ததில் பதில் இல்லை கதவடியில் செருகியிருந்த இந்து பேப்பரை இழுத்து பார்த்ததில் ஓரத்தில் ரத்தமாக இருந்தது இத்துடன் பனிரெண்டாம் அத்தியாயம் நிறைவுற்றது கொலை அரங்கம் அத்தியாயம் பதிமூன்று வசந்த் அந்த செய்தித்தாளை மறுபடி ரூமுக்கு உள்ளே தள்ளிவிட்டான் வாங்க போகலாம் ஏண்டா கொஞ்சம் கதையில ரத்த சேதம் ஜாஸ்தியாவே இருக்குது வார வாரம் இப்படி இருந்தா நம்ம பாடு சுஸ்தாயிடும் வாங்க கம்முன்னு போய்கினே இருக்கலாம் இரு வசந்த் இந்த ஆளை சந்திக்க கூட இல்லை ஏன் பயப்படுற என்ன பாஸ் நியூஸ் பேப்பர்ல ரத்தம் பாக்கலீங்களா நீங்க கணேஷ் செய்தித்தாளை அதன் விளிம்பிலிருந்து உருவி பார்த்தான் டோன்ட் பி சில்லி தீடாது தேநீர் உனக்கு எதை பார்த்தாலும் ரத்த பிரமை இல்லை சித்த பிரமை அப்ப ஆசாமி உள்ளுக்குள்ள முழுசா உயிரோட இருக்காங்கறீங்க அப்படித்தான் நம்பிக்கை மணி பொத்தானை அழுத்தி அவர்கள் விலகி வருவதற்குள் கதவு திறந்து யா என்றது பாதி சவர முகனாக ஒரு கண்ணாடி காரன் ஷேக் என்று சொல்லி மார்பில் துவாலை துண்டை மூடிக்கொண்டு கதவை முழுவதும் திறந்து பட்டை பட்டை பைஜாமா போட்டிருப்பதை உணர்த்தினான் மிஸ்டர் ராஜச்சந்திரன் கால்மி சாண்டி அப்படித்தான் அமெரிக்காவிலே கூப்பிடுவாங்க என் பேர் கணேஷ் இவன் பேர் வசந்த் கால்மி வசந்த் அப்படித்தான் இந்தியால வசந்த் ஷட்டப் மிஸ்டர் ராஜச்சந்திரன் உங்க கூட கொஞ்சம் பேசணும் எப்போ ஃப்ரீயா இருப்பீங்க ரைட் நவ் அப்புறம் செமினார் போயிடணும் இப்படியே வா குளிச்சுட்டு தானே என்ன சாப்பிடறீங்க நீங்க எந்த யுனிவர்சிட்டி நாங்கள் லாயர்ஸ் மிஸ்டர் ராஜசந்திரன் கால்மி சாண்டி உங்களுக்கு உத்தம் வீணாவை தெரியுமா யார் அது உங்க உறவுக்காரங்கன்னு நினைக்கிறேன் அவன் கண்ணாடியை கழற்றி ஹா என்று ஆவி அடித்து துடைத்துப் போட்டுக்கொண்டு இருவரையும் முறையாக பார்த்தான் அப்படி இருக்காங்களா என்ன அட்ரஸ் கொடுங்க உங்களுக்கு உத்தம் பீணாவை பற்றி தெரியாது ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கன்னு தெரியும் பேரெல்லாம் தெரியாது பண்ணாதீங்க நீங்க சொத்துல எதுவும் கிளைம் இல்லைன்னு கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறதா சொன்னாங்க என்றான் வசந்த் என்ன சொத்து என்ன கையெழுத்து கணேஷும் வசந்தும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள அந்த ஷாண்டி உங்க பேர் சரியா என்ன சொன்னீங்க நான் இங்கே வந்திருக்கிறது பிசினஸ் கம் ஹாலிடே ட்ரிப்ல செமினார்ல பேப்பர் படிக்கிறேன் அப்புறம் ஊர் சுத்தி பார்த்துட்டு ஊர் திரும்பிடுறேன் நான் யுஎஸ் போய் பதினெட்டு வருஷம் ஆச்சு பீனா நைஸ் நேம் அட்ரஸ் கொடுங்க போய் பார்க்க விருப்பம் ரிலேட்டிவ்ஸ் யாருனே எனக்கே தெரியாது என் சில்ட்ரன் ஒய்ஃப் எல்லாரும் அமெரிக்காவில இருக்காங்க பீனா நைஸ் நேம் அமெரிக்காவில மனோஜினு இன்னொருத்தரை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு அவன் மீண்டும் கண்ணாடியை எடுத்து துடைத்து கொண்டு கேள்வி நல்லா இருக்கும் கணேஷ் உங்க பேருக்கு வர வேண்டிய பாத்தியதை பெரிய சொத்தை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றீங்க அதை எங்களை நம்ப சொல்றீங்க புரியவே இல்லை ஆர் யூ ஃப்ரம் தி போலீஸ் ஐ டோல்ட் யூ லாயர்ஸ் யாருக்கு வசந்த் வளர்த்தாதே பாருங்க சாண்டி உத்தம் பீனான்னு ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரையும் யாரோ கொல்ல முயற்சித்து கொண்டிருக்காங்க இன்ட்ரெஸ்டிங் முயற்சினா அவங்க இறந்து போகல இல்லை இல்லை ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க ஏன் திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் எதுக்காக கொலை முயற்சி த பாருங்க சுத்தி வளைக்க வேண்டாம் அந்த பெரிய சொத்துல உங்களுக்கும் வாத்தியதை அந்த கொலை முயற்சியில நீங்களும் சம்பந்தப்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன் அவன் சிரித்து அபத்தம் இருந்தாலும் கேக்க சுவாரஸ்யமா இருக்குது மை காட் திஸ் இஸ் திரிலிங் கம்ப்யூட்டர் கான்பரன்ஸுக்கு வந்தவனுக்கு நல்ல அனுபவம் தான் அதாவது நான் கொலை பண்ண முயற்சிக்கிறதா சொல்றீங்க மோட்டிவ் என்ன சொத்துதான் என்றான் கணேஷ் மதிப்பு எவ்வளவு இருக்கும் கணேஷ் அவனை சற்று நேரம் பார்த்துவிட்டு வா வசந்த் போகலாம் என்றான் இருங்க காபி ஆர்டர் பண்ணிருக்கேன் நீங்க எப்ப இந்தியாவுக்கு வந்தீங்க பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை அப்ப நாங்க வரோம் இருங்க அந்த பீனாவை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்கா ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க இருக்காங்க பிட்டி உறவுக்காரங்களை சந்திக்கிற சந்தர்ப்பத்தை இழந்துட்டேன் செத்துட்டாளா இல்லை பேசறாளா இல்லை வா வசந்த் கதவை சாத்தும் போது அவன் இருவரையும் பார்த்து புன்னகைத்தான் காரிடாரில் நடக்கும் போது கணேஷ் மௌனமாக வர வசந்த் ஆளு போன நினைக்கிறேன் பாஸ் பேச்சே ஒரு மாதிரி இல்லை அமெரிக்காவில் இருந்து வந்தவங்க அந்த மாதிரி பேசுறதை கவனிச்சிருக்கேன் இவன் சம்பந்தப்பட்டிருக்கானா இல்லையானு எப்படி கண்டுபிடிக்கிறது ரூம் நம்பர் என்ன ஐநூத்தி இருபத்தி ஐந்து பக்கத்து ரூம் ஐநூத்தி இருபத்தி மூன்று என்ற வசந்தை பார்த்து கணேஷ் புன்னகைத்தான் கில்லாடி ராணி சாயங்காலத்துக்குள்ள நம்ம சாந்தியோட ரூமை தலை கீழா கவுத்துற வேண்டியது தானே ஏன் கவலைப்படுறீங்க அங்கிருந்து கோர்ட்டுக்கு போகும் பாண்டியனை போய் பார்த்தார்கள் ரெண்டு பேரும் முதல் விபத்து சிலோன் ரெண்டாவது வேணுமுன்னுட்டே வெடிவச்சது பீனாவை தாக்கினதும் அப்படித்தான் உத்தம் பீனா ரெண்டு பேருக்குமே பொதுவா எதிரி யாரோ இருக்காங்க கணேஷ் அதை தான் நாங்களும் இருக்கோம் ஏதாவது தெரிஞ்சுதா சொல்லுங்க உருப்படியா எதுவும் தெரியலீங்க உங்ககிட்ட அரைகுறை குழுவை எல்லாம் கொடுக்க விருப்பமில்லை பாண்டியன் ஆஸ்பத்திரியில காவல் இருக்குதில்லை ஓ எஸ் ரெண்டு பேருக்கும் ஆமா சொத்துக்காக அடிச்சுக்கிறாங்கன்னு தான் தோணுது வில்லை பார்த்தா தலைகால் புரியலை இவங்க பேருக்கு ப்ராப்பர்ட்டி வந்ததே வினோதமா தான் இருக்குது எங்கேயோ போய் எங்கேயோ பாஞ்சு வந்திருக்குது எல்லாம் ஒண்ணு விட்ட உறவுங்க நேர் வாரிசுங்கிறதே இல்லை சித்தப்பா என்ன சொன்னாரு யாரோ உருவம் மாதிரிங்கிறாரு சரியா அடையாளம் சொல்லலை மாலை கணேஷ் கோர்ட்டில் தன் அறையில் இருந்த போது டெலிபோன் வந்தது பாஸ் வசந்த் சாண்டி ரூமுக்குள்ள பூந்துட்டேன் என்ன பண்ணனா நீ ஹோட்டல் ரூம்ல திருட்டுத்தனமா பூர்றதுல செய்தி இல்லை என்ன கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்சாண்டி உத்தம் பீனாவை பத்தி தெரியவே தெரியாதுன்னு சொன்னது போய் அவன் மேசை இழுப்பறையில ஆஸ்பத்திரி அட்ரஸ் எழுதி வச்சிருக்கான் ஒரு சீட்டுல ஆளு திரும்பி வரலையா இல்லை. மை வசந்த் நீ உடனே ஆஸ்பத்திரிக்கு வந்துரு நானும் அங்க போறேன் எதுக்கு பாஸ் அவன் ரெண்டு பேரையும் மறுபடியும் கொல்ல முயற்சிக்கலாம் இத்துடன் பதிமூன்றாம் அத்தியாயம் நிறைவுற்றது கொலை அரங்கம் அத்தியாயம் பதினான்கு இது பார்வையாளர் நேரம் இல்லை தெரியும் நான் மிஸ்டர் உத்தமை பார்க்க விரும்பலை நேரா சந்திச்சு பேச விரும்பலை அவர் ரூமுக்கு ஃபோன் பண்ணி கேட்க முடிஞ்சா போதும் என்ன கேக்கணும் கணேஷ் வசந்தை பார்த்தான் வசந்த் அந்த பெண்ணின் முகத்தருகில் சென்று கேன் யூ கீப் அ சீக்ரெட் அவள் வசந்தை சந்தேகமாக நோக்கியபடி எஸ் என்றாள் அந்த பேஷண்ட் ஒரு ஆபத்துல இருக்கிறதா நாங்க நினைக்கிறோம் ஆர் யூ தி போலீஸ் ஷார்ப் அப் அப்ப அவசரமா போயிட்டு வந்துருங்க என்னவார்டு இப்படி தான் எல்லோரையும் அனுமதிப்பீங்களா இல்லை நீங்க போலீஸ்னதால தான் என்றால் எங்களுக்கு அங்க கூட போக வேண்டாம் போன்ல குடுங்க போதும் என்றான் கணேஷ் உத்தம் என்று இருந்து சற்று தூரத்தில் இருந்த உள் டெலிபோனில் கூப்பிட்டான் எஸ் நான் தான் கணேஷ் ஆர் யூ ஓகே ஏன் ஜஸ்ட் செக்கிங் காவலுக்கு யாரும் இருக்காங்களா பண்ணிருக்காங்க கூட வேற பேஷண்ட் இல்லையே கதவை உள்பக்கம் சாத்திக்கிட்டு ராத்திரி தூங்குறது நல்லது ஏன் கணேஷ் ஏதாவது புதுசா சில சந்தேகங்கள் சில ஹேஷியங்கள் அப்புறம் சொல்றேன் எதுக்கும் ஜாக்கிரதையாவே இருங்க கணேஷ் என் கவலை எல்லாம் பீணாதான் அவ எப்படி இருக்கா சர்ஜனை கேட்டேன் ஆபரேஷன் வெற்றி தானா முழிச்சிக்கிட்டாளா பேசினாளா அவளை பார்த்தீங்களா அநேகமா நாளை காலையில ஞாபகம் வந்து பேசிருவான்னு தோணுது ராத்திரியே கண்விழிச்சாலும் பரவாயில்லை கணேஷ் ஃபோனை வைக்கும்போது தூரத்தில் அந்த ராஜ சந்திரன் வருவது தெரிந்தது வசந்த் வரான் அட ஐயா டான்னு வந்துட்டாரு கிட்ட போகலாமா வேண்டாம் இங்கிருந்தே பாரு ராஜ சந்திரன் ரிசப்ஷன் பெண்ணுக்கு அருகில் போய் விசாரிப்பதை பார்க்க முடிந்தது அந்த பெண் தலையை ஆட்டி இது பார்வையாளர் சமயம் அல்ல என்று மறுப்பது தெரிந்தது அவன் கைகளை பெரிசாக அசைத்து நான் பார்த்தே ஆக வேண்டும் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறேன் என்று அழுத்தமாகச் சொல்வது போல் இருந்தது அவள் பிடிவாதமாக மறுக்க அவன் சற்று ஏமாற்றத்துடன் திரும்பி செல்ல பாஸ் கிளம்பிட்டான் பரவாயில்லை குட்டி புடிவா தம் எங்க போறான் டாய்லெட் நிச்சயம் இவன்தான் பாஸ் டாய்லெட்டில் வெளிப்பட்டவன் சட்டென்று அர்டலி நர்சுகளுடன் கலந்து கொண்டு ரிசப்ஷன் பெண் பார்க்காமல் இருக்கும்போது எதிரே இருந்த லிப்டில் விட அவள் நிமிர்வதற்குள் லிப்ட் மூடி விட பாஸ் ஏமாத்திட்டான் சொல்லாம கொள்ளாம நுழைஞ்சிட்டான் மேலே போயிட்டான் வாங்க குயிக் கணேஷும் வசந்தும் லிஃப்டை நோக்கி ஓடினார்கள் அடுத்த லிஃப்ட் வந்து சேருவதற்குள் பதறினார்கள் எங்க போவாங்கறீங்க உத்தம் அல்லது பீணா பாஞ்சி புடிச்சிடலாம் கொல்லத்தான் போவான் முதல்ல எங்க இருக்கான் பார்க்கலாம் உத்தம்மின் அறையை நோக்கி கணேஷும் வசந்தும் பதற்றத்துடன் சென்றார்கள் கணேஷுக்கு தாமதமாகி விட்டதோ என்ற பயம் இருந்தது இந்த வேளையில்லா முயற்சிப்பான் வார்டில் சந்தடி இருக்கிறது இல்லை ராத்திரி வேளையில் வருவானா நேர்முகமாக இப்பொழுதே தாக்குவானா இப்போதா அறையிலிருந்து ஐயோ ஐயோ யாராவது வாங்க ஹெல்ப் ஹெல்ப் என்று சத்தம் கேட்டது வசந்த் வி ஆர் லேட் கணேஷ் திடீரென்று உயிர் பெற்றது போல அறையை நோக்கி ஓடினான் அங்கே ராஜ சந்திரன் நின்று கொண்டிருக்க அவன் கையில் ஒரு கத்தி இருந்தது கொல்லாதே கொல்லாதே என்று உத்தம் பாதி எழுந்த பாதி படுத்த அவள நிலையில் உறக்க கத்தி கொண்டிருந்தான் ராஜசந்திரன் நான் வந்து நான் வந்து என்று அவன் அருகே செல்ல ஐயோ ஐயோ என்னை விற்று விற்று என்றான் கணேஷ் பின்பக்கத்தில் சென்று ராஜசந்திரனின் மணிக்கட்டை இறுக்கமாக பிடித்து கையிலிருந்த கத்தியை உதிர்த்தான் ராஜசந்திரன் திரும்பி பார்த்து வாட் நான் வந்து நான் வந்து வந்து இந்த ஐ ஹி இஸ் என்று உளறினான் என்ன பண்றீங்க கத்தியை வச்சுக்கிட்டு பழம் நறுக்கி கொடுக்கிறேன் ஐயோ என்னை கொல்ல வந்தான் வாட் நான் மிஸ்டர் உத்தம் சொல்றதை கேளுங்க கணேஷ் இவர் யாரு என்றான் உத்தம் நானே அறிமுகப்படுத்திக்கத்தான் வந்தேன் சொன்னேன் தெரியலை உத்தம் நான் தான் ராஜா நோ இவன் என்னை கொல்ல முயற்சி பண்றான் இவனை விடாதீங்க கணேஷ் வாசல்ல போலீஸ்காரன் இருக்கான் கூப்பிடுங்க வந்த உடனே கத்தியை எடுத்தான் என் மேல என்கிட்ட வந்து நான் சென்ஸ் பழம் வெட்டத்தான் பழம் வெற்றியா எங்கய்யா பழம் கணேஷ் மிஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க நான் உங்களை கொல்ல வந்தேனா அபத்தம் பழம் வெட்டினானா பொய்யி எங்க பழம் காட்ட சொல்லுங்க வசந்த் சுற்றுமுற்றும் பார்த்ததில் பழம் இல்லை இங்கதானே இருந்தது வேர் இஸ் த டேம் ஆரஞ்ச் கணேஷ் என்னை அப்படி பார்க்காதீங்க நான் இவனை பார்க்கத்தான் வந்தேன் அப்படிங்களா எனக்கு இந்தியாவே வினோதமா இருக்குது உறவுக்காரனை பார்க்க வரக்கூடாதா எப்படி இந்த ஆளு இங்க படுத்திருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க தானே சொன்னீங்க தப்பு நாங்க உங்களை காலையில ஓட்டல்ல சந்திக்கிற போது உத்தம் வீணா ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்கன்னு சொல்லவே இல்லை டைரக்டரியை பார்த்தேன் ஃபோன் பண்ணினேன் ஆஸ்பத்திரியில் இருக்கிறதா சொன்னாங்க ஆஸ்பத்திரி அட்ரஸ் கொடுத்தாங்க பியூட்டிஃபுல் நல்லா ஜோடிக்கிறீங்க என்றான் வசந்த் வசந்த் நீ உடனே பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணிடு ஹூ எஸ் பாண்டியன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜசந்திரன் உடனே அங்கிருந்து கிளம்ப முற்பட்டான் கணேஷ் அவன் புஜ்ஜத்தை பிடித்து நிறுத்த உங்களுக்கு என்னை நிறுத்த உரிமை இல்லை நான் என்ன செய்துட்டேன் வெயிட் யூ கான் கோ என்றான் வசந்த் ஆஸ்க் பாண்டியன் டு டு கம் தி ஹோட்டல் என்றான் அவன் கண்கள் சிவந்து போய் கைகள் நடுங்கின கணேஷ் கையை பிடிப்பதை உதறி கொண்டிருந்தான் வசந்த் ஹிம் என்றான் கணேஷ் வசந்த் சற்றும் எதிர்பார்க்காமல் பாய்ந்து அவன் தோளில் ஒரு வெட்டு வெட்ட அம்மா என்று பிடித்து கொண்டு குனிந்தவனை வயிற்றில் உதைத்து பாஸ்டர்ட் என்று சொல்வதற்குள் ராஜச்சந்திரன் காரிடரில் விழுந்தான் சாரி சாரி மினிமம் ஃபோர்ஸ் என்றான் வசந்த் நீங்க எல்லோரும் இதுக்கு நிச்சயம் உதைப்பட போறீங்க என்று சிரமத்துடன் சொன்னவனை கணேஷ் கவனிக்காமல் வாடு பக்கம் வந்து கொண்டிருந்த கான்ஸ்டபிளை நோக்கி எங்கையா போயிட்டீங்க நீங்க இந்த ஆளு பாருங்க கத்தியால தாக்குறதுக்கு வந்திருக்காரு அப்படியா டேய் சோமாரி யார் ராணி என்று அடிக்க கையை உயர்த்திய கான்ஸ்டபிளை எல்லாம் ஆயிருச்சு ஆளை பாத்துக்கிறோம் இன்ஸ்பெக்டரை கூப்பிடுங்க முதல்ல இல்லை நீங்க பாத்துக்கங்க நாங்க போய் கூப்பிடுறோம் ஊத்தம் கண்களில் நன்றியுடன் கணேஷ் தக்க சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க என்று சொல்ல வசந்த் ஃபோன் செய்ய சென்றான் இத்துடன் பதினான்காம் அத்தியாயம் நிறைவுற்றது கொலை அரங்கம் அத்தியாயம் பதினைந்து போலீஸ் நிலையத்தில் இன்ஸ்பெக்டர் பாண்டியனின் அறைக்கு சென்றபோது நள்ளிரவு சமயமாகி இருந்தது பெஞ்சு மேல் மிகவும் களைப்பாக அந்த ராஜசந்திரன் உட்கார்ந்திருக்க பாண்டியன் சிகரெட்டை கொன்றுவிட்டு வாங்க கணேஷ் என்றார் கணேஷ் பாண்டியனை தனியாக அழைத்து சென்று என்ன விசாரிச்சிங்களா ஆச்சு ஏதாவது தெரிஞ்சுதா இல்லை கணேஷ் இவனை நான் கஸ்டடியில வைக்க முடியாது எனக்கு அவ்வளவு நம்பிக்கையா இல்லை இவன் தான் தீர்மானமா சொல்ல முடியாது இவன் இல்லைன்னு தீர்மானமா சொல்லிடலாமா அப்ப அதுவும் சொல்ல முடியலை இவனுக்கு தக்க காரணங்கள் இருக்குது எதுக்குடா இந்த சமயம் பார்த்து கான்பரன்ஸுக்கு வந்திருக்கேன்னா கெக்க ஒரு பதில் சொல்றான் மற்றொரு முக்கியமான விஷயம் பாருங்க தமிழ் டைப்ரைட்டர் ஒண்ணு ரூம்ல வச்சிருக்கான் ஏதுரா இதுன்னா யாரோ கொண்டு வந்து கொடுத்தாங்க அமெரிக்காவில யாருக்கோ கொடுக்கறதுக்குங்கிறான் ஏதோ பேர் சொல்றான் சரியா இல்லை வீணா கையில் இருந்த அந்த பயமுறுத்தல் கடிதம் அந்த டைப்ரைட்டர்ல ஆமாம் கணேஷ் அதான் ஆச்சரியமா இருக்கு அப்ப இவன்தான் இந்த ஆளை எப்படி புடிச்சீங்க ஒருவித ஊகம்தான் சொத்துக்கு மத்த வாரிசுங்கள் எல்லாம் அமெரிக்காவில இருக்கிறதா உத்தம் சொன்னான் அவங்களுக்கு சொத்துல ஆர்வம் இல்லைன்னு சொன்னான் எதுக்கும் அவங்க அமெரிக்காவில தான் இருக்காங்களான்னு கிட்ட சொன்னேன் இவன் இந்த சமயத்துல இங்க வந்திருக்கான் ரொம்ப உதைக்குது ஆனா இவன் தானே தீர்மானமா சொல்ல முடியாததுக்கு காரணம் இவன் இந்தியாவுக்கு வந்திருக்கிற தேதி என்ன உத்தம் பேர்லயும் பீனா பேர்லயும் தாக்குதலுக்கு அப்புறம்தான் வந்திருக்கான் அப்படியா எப்படி சொல்றீங்க ஓட்டல்ல பதிவானதும் அப்புறம்தான் ஏர் இந்தியாவிலையும் விசாரிச்சிருங்க மேிபாம் ஏன்னா ரெண்டு மூணு நாள் முன்னால வேற பேர்ல பறந்துட்டு வேற இருந்திருக்கலாம் இல்லையா பாஸ்போர்ட்டை பாத்தீங்களோ பார்க்கலை காலையில காட்டிரலாம்னுட்டு என்ன சொல்றீங்க கண்ணை பார்த்தா குற்றம் தெரியலை என்றார் பாண்டியன் சொல்ல முடியாதுங்க எதுக்கும் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு நாள் இன்ட்ராகேஷன்ல இல்லைங்க சும்மா கஸ்டடியில வச்சிருக்கிறதுல பிரயோஜனம் இல்லைங்க இவனே இருந்தாலும் இவ்வளவு ஆனப்புறம் மறுபடி யோசித்தான் நான் அவனை பார்த்து பேசட்டுமா கொஞ்சம் விட்டுருங்க ஓ எஸ் வாங்க மிஸ்டர் ராஜசந்திரன் ராஜசந்திரன் ரொம்ப நொந்து போயிருந்தான் கண்களின் கீழ் கருப்பும் கவலை வளையமும் தெரிய பாண்டியன் ரொம்ப விசாரித்திருக்கிறார் என்று தெரிந்தது கணேஷ் இது ரொம்ப ரொம்ப மோசம் நான் என்ன தப்பு செய்தேன் என் உறவுக்காரன்னு சொன்ன ஆளை போய் பார்த்தது தப்பா அவங்க நறுக்கி கொடுக்கறேன்னு கத்தி ஒண்ணை இந்த பாண்டியன்கிறவரு ரொம்ப குரூட் தேர்ட் டிகிரி அடிச்சாரா அடிக்கலை ஆனா திருப்பி திருப்பி டைப்ரைட்டர் எப்ப இந்தியாவுக்கு வந்தே எதுக்கு வந்தே டைப்ரைட்டர் ரைட்டர் ஆனஸ்டா அந்த டைப்ரைட்டர் ஒரு ஆள் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தது தமிழ் டைப்ரைட்டர் எனக்கு எதுக்கு யார் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு ஞாபகம் இருக்குமா இல்லை நியூ ஜெர்சியில யாரோ ஒருத்தனுக்கு கொடுக்கணுமாம் இதெல்லாம் சகஜம் ஊருகா பாட்டில் எம்எஸ் எஸ் அந்த மாதிரி தான் நான் நம்பி வாங்கிட்டேன் அவன் முகம் ஞாபகம் இருக்குமா சோ மெனி பேசஸ் எப்படி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது இந்த முகம் ரொம்ப முக்கியம் ராஜச்சந்திரன் என்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா பண்ணினா நீங்க தான் எனக்கு லாயர் கவலைப்படாதீங்க அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க நீங்க ஓட்டலுக்கு போகலாம் உங்க பாஸ்போர்ட் இருக்கா ரூம்ல இருக்கு எப்பவும் கையில வச்சுக்கிறது நல்லது இல்லையா அப்படித்தான் வச்சிருந்தேன் ரெண்டு நாள் முன்னால ஃபர்ஸ்ட் பிக் பாக்கெட் ஆயிருச்சு அதனால ஓட்டல்ல ஒப்படைச்சிருக்கேன் பாஸ்போர்ட்டை விசாரிக்கிற நிலைமை வரும்னு என்னலை என்னோட சொந்த நாட்டுல ஓகே ஓகே நாளைக்கு கொண்டு காட்டிருங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட இன்னும் என்னை சந்தேகிக்கிறாரா ஆமாம் உங்க என்ட்ரி டேட் இப்ப நான் போகலாமா தாராளமா யூ ஆர் அவன் தலையை ஆட்டிக்கொண்டு எனக்கு ஹோட்டல் போக டாக்ஸியாவது ஏற்பாடு பண்ணினா நல்லது செய்யறம் ஆட்டோ தான் கிடைத்தது அதில் அவனை அனுப்பிவிட்டு கணேஷ் வசந்தை கூப்பிட்டான் கொஞ்சம் நைட் டியூட்டி பண்ணிரு என்ன பாஸ் நேரே போய் சாப்பிட்டுட்டு ஹோட்டல் பக்கம் போயிரு வேணும்னா ரூம் எடுத்துரு கோரமண்டல்ல ராஜசந்திரன் எங்கயாவது வெளியே கிளம்பினா எங்க போறான் என்ன பண்றான் எல்லா விவரமும் வேணும் ஓகே ஓகே நிழல் வேலை பாஸ் ஒரு கேள்வி பதில் அவன் மேல சந்தேகம் எனக்கு விலகவே இல்லை இந்த ஆளு சொல்றது பொய்யா நிஜமானு தீர்மானிக்க முடியலை அதனால கொஞ்சம் ஜாக்கிரதைக்காக வசந்த் முனகி கொண்டே பாஸ் என் சம்பளத்தை ஜாஸ்தியாக்கணும் என்றான் ஏன் நைட் டியூட்டி இருபத்தி நாலு மணி நேரம் காஃபி ஷாப் எல்லாம் இருக்கு காஃபி ஷாப்ல உட்கார்ந்துருந்தா இந்த ஆளு நழுவிட்டா குட் பி கேர்ஃபுல் உனக்கு பத்து ரூபாய் சம்பளம் அதிகரிச்சிடலாம் வசந்த் கணேஷை சுடுவது போல பாசாங்கு செய்துவிட்டு ஒரு ஆட்டோவை நோக்கி தெருவே ஸ்தம்பிக்கும்படியாக விசில் அடித்து நிறுத்தி பாய்ந்து சென்றான் கணேஷ் அறைக்கு திரும்பிய போது செய்தது கொஞ்சம் அதிகப்படியோ என்று தோன்றியது இருந்தாலும் சந்தேக சந்திரன் விடுபடவில்லை குறைவாக இருப்பதில் அர்த்தம் இல்லை கணேஷ் படுக்கையில் படுத்துக்கொண்டு யோசித்தான் என்ன ஒரு வினோதமான கேஸ் வினோதமான சங்கிலி ரோடு அரங்க விபத்து ஈழ தமிழர் அதன்பின் பின் உத்தம் அடிப்பட்டது பீனாவின் மேல் சந்தேகம் வீணா அடிபடுவது இப்போது வேறு திசை அமெரிக்காவில் வாரிசுகள் ராஜசந்திரன் இந்த சமயம் பார்த்து சென்னைக்கு வருவது அவன் ஆஸ்பத்திரிக்கு போவது கணேஷுக்கு எல்லாமே குழப்பமாக இருந்தது சங்கிலியின் தொடர்பு சரம் பிடிபடவில்லை அந்த சமயங்களில் எல்லாம் படிப்பான் மணி பேங்கை எடுத்து வைத்துக் கொண்டு உட்ஹவுஸின் தேன் குடித்த உலகத்தில் சந்தோஷமான கவலையற்ற மேகத்தில் மிதக்கும் உலகத்தில் சஞ்சரித்து சற்று நேரத்தில் தூங்கிவிட்டான் இளங்காலையில் கனவு கண்டான் ராஜச்சந்திரனுடன் அமெரிக்காவுக்கு சென்று ஐநா சபையில் ஈழ பிரச்சனையை வாதாடுவதாக ஸ்ரீலங்கா இந்திய தமிழர்கள் தேசிய சனத்தொகையில் பதினெட்டு சதமாக இருந்தாலும் வடக்கு மாநிலங்களில் தொன்னூற்றி இரண்டு சதவீதமும் கிழக்கே அறுபத்தி எட்டு சதமும் இருக்கும் போது தனி ஈழம் கேட்பதில் என்ன தப்பு டெலிபோன் தொண தொணவென்று ஒழிக்க ஐநா சபையை விட்டு எஸ்கியூஸ் மீ என்று சொல்லிவிட்டு மற்ற பேர் கைத்தட்ட ஒரு பச்சை டெலிபோனுக்கு வந்து ஹலோ என்றான் பாஸ் வசந்த் உடனே ஹோட்டலுக்கு வாங்க என்னடா ராஜச்சந்திரன் ஆளு காலி லிஃப்ட்ல இத்துடன் பதினைந்தாம் அத்தியாயம் நிறைவுற்றது